இன்னைக்கு நாம செய்ய போறது என்னன்னா மீன் குழம்பு. அது சிம்பிளான மீன் குழம்பு. பெரிய வெங்காயம், குண்டு மிளகாய், பூண்டு, தக்காளி. நான் ஒரு முக்கால் கிலோ மீனுக்கு செய்கிறேன். தக்காளி கொஞ்சமாக, கருகப்பிலை, சீரகம், மிளகு, இது கூட மல்லி, இது கூட மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி வறுத்து ஆட் பண்ணி இதில் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்துக்கோங்க. புளி எடுத்து இது நல்லா ஊற போட்டுடலாம். தண்ணிக்குள்ளே ஊற வச்சுருங்க. புளி சீக்கிரமாக கரையணும்னா கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா சீக்கிரமாக கரைஞ்சிரும். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரியும் போது லைட்டாக கடுகு போட்டுக்கோங்க. அது கடுகுறதுக்குள்ளே பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சு குண்டு மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருகாப்பில் போட்டுக்கோங்க. இது வணங்குறதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா வணங்கணும். அந்தளவுக்கு கிளறி கிளறி விடுங்க. நல்லா மசாலாவை ஊற்றிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கோங்க. புளியை இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. புளிங்கிறங்காட்டி நீங்கள் இதில் கரைச்சி ஊற்றணும். குடம்புளியாக இருந்தால் நீங்கள் அப்படியே குழம்பு இப்படி வைக்கும்போது குடம்புளியை பிச்சு பிச்சு அதில் போட்டுக்கலாம். இது கொதிக்கிறதுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கணுங்க. தேங்காய் கொஞ்சம் அவச்சு ஊற்றிக்கலாமா? நான் ரெண்டு நாள் கொஞ்சம் குழம்பு சுண்டி வரட்டுங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம்ப்பா. இல்லைன்னா ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊற்றாதீங்க. உங்களுக்கு இன்றைக்கி மட்டுமே சரியாக இருக்கும். அதனால் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன். கொதி வந்துடுச்சு. மீன் போட்டுக்கோங்க. கொதி வந்துருச்சு. இந்த டைமில் மீன் போட்டுக்கோங்க. மீன் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 5 minutes ஆறு. இப்படி பெரிய சைஸாக போட்டிங்கன்னா ஒரு 7 minutes விட்டுக்கோங்க. சின்ன சைஸாக போட்டிங்கன்னா போட்ட ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு மீன் வெந்துடும். நீங்கள் இறக்கிடலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுனாவே மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி டைமில் ஆஃப் பண்ணாவே எனக்கு கொஞ்சம் குழம்பு சுண்டிடும். ஏன்னா மண்பானையில் வைக்கிறவங்க நீங்கள் இதில் வச்சுருக்கீங்க அப்படின்னா பாத்திரம் படைச்சிட்டி அந்த மாதிரி இதை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துக்கோங்க. சரிங்களாம்மா? ஆஃப் பண்ண இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கொதிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்கள். மீன் குழம்பு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி நாம சர்வ் பண்ண வேண்டியதுதான்.